தமிழகத்திலே மிக நீண்ட கால அரசியல் தலைவராக 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக திரு மு கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல 19 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொற்று காரணமாக அவருக்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அவர் பூரண நலன் பெற வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர்களை சந்தித்து கலைஞர் அவர்களுடைய உடல் நலம் பற்றி விசாரித்தேன். சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை விசாரிப்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். பெட்டராயிட்டிருக்கு அப்படின்னாரு. அவருடைய பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய பிரேயர் கண்டிப்பாக அவரை அவருடைய ஆயுளை நீண்ட ஆயுளாக மாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்றைக்கு கலைஞர் ஒரு கட்சியினுடைய தலைவராக 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். உடலில் சரியில்லைன்னு சொன்னவர் தான் நான் வந்து பார்க்க வந்தேன். நன்றாக இருக்கிறார், பரிசோதனைக்காக பண்ணுறேன். நிச்சயமாக அவர் ஏன்னா அவங்க குடும்பமே நீண்ட ஆயுள் உள்ள குடும்பம். அதனால் வாழ்க்கையில் போராட்டம் இவ்வளோ நாளாக இப்போ அரசியல் போராட்டம் உடலுக்கு போராடி கொண்டு நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார், உடல்நலமுடன் வருவார் என்று நம்பிக்கை இருக்கு. அந்த பாட்டு போனான்னு வந்து அவருடைய நிச்சயமாக வருவார் நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் ஃபன் நட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.